ஒரு ஊரில் ஒரு திருடன் இருந்தானா, அந்த திருடன் என்ன பண்ணானா, எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுவானா, தொல்லைப்பட்டே இருப்பானா, எல்லா தப்பும் பண்ணுவானா, அவன் பூச்சை கூட சும்மா விட மாட்டான். அப்போ என்ன ஆச்சு, அவன் ஒரு நாள் ஒரு காட்டு வழியில் நடந்து போயிட்டே இருந்தான். நடந்து போயிட்டே இருக்கப்ப என்ன ஆச்சு, அவன் கால் கரெக்டாக வைக்க வரான், கீழே பார்க்குறான் ஒரு சிலந்தி. அவன் நினச்சிருந்தா அந்த சிலந்தி மெதிச்சிருக்கலாம், ஆனால் அவன் வந்து அதை மெதிக்கலை. ஏன்னா அவனுக்கு ஏதோ தோணியிருக்கு, ஐயோ சிலந்தி அப்படி சொல்லிட்டு அதை மெதிக்காமல் விட்டுட்டான். அப்புறம் அந்த சிலந்தி வந்து நல்ல வேலை நம்மளை மெதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். போயிட்டோன்னே என்ன ஆச்சு, இவன் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தான். ஒரு பள்ளம் ஒரு குழி மாதிரி இருந்தது, அதில் வந்து அவன் வந்து மேலே பார்த்துட்டே போனதால அவனுக்கு தெரியல, அந்த குழியில் வந்து டொப்புனு கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தோடனே என்ன ஆச்சு, அந்த கீழே விழுந்தப்போ அவன் கூட சேர்ந்து ஒரு ரெண்டு பேர் கீழே விழுந்துட்டு இருக்காங்க. எப்பயோ விழுந்தவங்க அந்த ரெண்டு பேர், அந்த ரெண்டு பேர் கீழே விழுந்துட்டாங்க. அந்த ரெண்டு பேரை வந்து இவன் பார்த்து கேட்குறான், நீங்கள் எப்படி விழுந்தீங்கன்னா, நாங்களும் இந்த குழி இருக்கிறது தெரியாமல் வந்து விழுந்துட்டோம், இப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஒரு வேர் இல்லை, ஒரு கயிறு இல்லை, எதை பிடிச்சி மேலே ஏறி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் மூணு பேரும். அப்போ வந்து என்ன ஆச்சா, ஒரு வள அந்த நூல் மாதிரி இருக்கும்ல, அந்த நூல் வந்து அப்படியே அவங்களுக்கு வந்துச்சான். மேலேருந்து கடவுள் வந்து சொன்னாராம், இதை பாருங்க அந்த பையன் இருக்கான்ல அந்த திருடன், அவன் வந்து ஒரு நல்லது பண்ணியிருக்கான், அதனால் அவன் வந்து போகிற வர வழியில் வந்து சிலந்தியை வந்து காப்பாற்றிருக்கான், அதனால் அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் என்ன பண்ணாராம், அவனுக்கு வந்து ஒரு சிலந்தி வலையில் அந்த நூல் அப்படியே கொடுத்தாராம். உள்ளே கொடுத்தோன்னே அந்த மூணு பேரும் அந்த பிடிச்சிட்டு மேலே ஏறினாங்க. ஃபஸ்ட்டு திருடன் தான் ஏறினா, அதுக்கு பின்னாடி ரெண்டு பேர் ஏறினாங்க. இந்த திருடனுக்கு என்ன ஆச்சா, என்ன இது, நம்ம நல்லது பண்ணோம், நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து தராருனா, இவங்க ரெண்டு பேர் எதுக்கு ஏறணும், நம்ம கூட ஏற வேணாம், நம்ம இவங்க பிடிச்சி தள்ளி விட்டுருவோம், இவங்க நம்ம கூட ஏறக்கூடாது சொல்லிட்டு அந்த சிலந்து வழியை இவர் இருக்கிற பக்கமாகவும் பிடிச்சி கட் பண்ணி விட்டுருவாரோ. மூணு பேர் பொத்து பொத்து பொத்துனு கீழே விழுந்துருவாங்களாம். கீழே விழுந்தோடனே கடவுள் நினச்சேன், ஏண்டா ஆயிரம் தான் இருந்தாலும் உனக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணா, நீ இன்னும் என்னென்ன திருப்பி காட்டுறியில, அதனால நீ இப்படியே இரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாராம். கடவுள் வந்து நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டே ஒரு கேள்வி கேட்குறாருன்னு வச்சுப்போம் இல்லை ஒரே டைமில். அப்போ வந்து ஒரு ஒரு கோடு போட்டு ரெண்டு பாக்ஸ் ஆக்கி, நல்லவங்க எல்லாம் இந்த சைடில் வந்து நில்லுங்க, கெட்டவங்கெல்லாம் இந்த சைடு வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து அந்த டைமில் நம்மளுக்கு வந்து எந்த சைடு பண்ணிப்போம், நீங்கள் எந்த சைடில் நிற்பீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையை சொல்லணும்னா இந்த உலகத்தில் யாரும் நல்லவங்களும் கிடையாது, கெட்டவங்களும் கிடையாது. அண்ட் அந்த ஒரு லைனில் வந்து அந்த பாக்ஸில் நிற்க சொன்னால், நல்ல சைட் பாக்ஸில் போய் நிற்கிறப்போ ஐயோ நான் அவ்வளோ நல்லது ஃபுல்லாக பண்ண என்னால் ஒத்துக்க முடியலையே, நான் கெட்டதும் தானே பண்ணியிருக்கேன் அப்படின்னு தோணும். கெட்ட பாக்ஸில் போய் நின்னாலும் ஐயோ அப்படி ஒன்றும் நிறைய கெட்டதெல்லாம் பண்ணலையே, நானும் கொஞ்சம் நல்லதெல்லாம் பண்ணியிருக்கேன் தான், எப்படி நான் வந்து முழுசாக கெட்ட முழுசாக நல்லவன் போய் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே வந்து அந்த ஒரு மனசாட்சி வந்து உறுத்தும். அப்போ நம்ம எங்கே நிற்போம், அந்த லைனில் நின்றுக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் நின்றுப்போம். ஸோ எஸ், ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த எண்ணத்துக்கு செயலுக்கு வந்து அதிகமாக ஃபீட் பண்ணுறோமோ அது வந்து லீடிங் கேரக்டராக நம்மளோட ஸ்ட்ரென்த்தாக மாறிடும். எதை நம்ம வந்து ரொம்ப கண்டுக்கலை, அதை அவாய்ட் பண்ணி இக்னோர் பண்ணி வச்சுடுறோமோ அது வந்து நம்மளோட ரொம்ப கீழே போயிடும். ஸோ பர்சன்டேஜ் படி பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வினயாளன் பெயர்னு சொல்லுவாங்கல்ல, லைக் அதான் டீச் பண்ணுறவங்க டீச்சர், காப்பவன் காவலன், அந்த மாதிரி என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய நல்லது செஞ்சுருந்தா நல்லவன், நிறைய கெட்டது பண்ணியிருந்தால் கெட்டவன். ஸோ இதுதான் வினயாளனையும் பேர். அதனால் நீங்கள் எந்த நல்ல என்ன உங்கள் செயலை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள், அதை வச்சு நம்ம வந்து நம்மளுக்கு வந்து அந்த நேமை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பிஃபோர் தட் வந்து எல்லோரும் தான் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் நம்மளுக்கே தெரியாமல் வந்து நம்ம கெட்டது பண்ணியிருப்போம், மேபி நிறைய தெரிஞ்சே பண்ணியிருப்போம், தெரிஞ்சே நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இதெல்லாம் மேட்டர் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் நீங்கள் எங்கிட்ட கேட்பீங்க இதில் என்ன இருக்குது, இது எல்லாருக்கும் தான் தெரியும், ஃபீடிங் நல்லது கெட்டது மனசாட்சி நல்லது நடுவில் நிற்கிறது இது எல்லாருக்கும் தான் தெரியும். பட் இதில் என்ன நான் வந்து சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே நம்ம எல்லோரும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவோம், நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவோம். ஸோ அது எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி ரிக்கவர் ஆகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எஸ், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டெக்னிக். என்ன டெக்னிக் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் டேக்கிங். எதை ஸ்டாக் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரென்த் எதை ஸ்டாக் எடுக்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வீக்னஸை எடுத்துகிட்டு போகிறீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து ஸ்டாக் எடுக்கிறது, இன்னொன்று வந்து கேப்பபிலிட்டியை ஸ்டாக் எடுக்கிறது, இன்னொன்று வந்து அச்சீவ்மெண்ட்ஸை ஸ்டாக் எடுக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதுகிறப்போ வீக்னஸும் வந்து நம்மளை வந்து அலாம் பண்ணி நானும் இருக்கேன்னு வந்து சொல்லும். ஸோ அதை கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்களோட குட் குவாலிட்டிஸ், உங்களோட குட் ஸ்ட்ரென்த், ஐ மீன் உங்களோட ஸ்ட்ரென்த்தை மட்டும் நோட் பண்ணால் போதும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு எடுக்கிறது, எப்படி ஸ்ட்ரென்த்தை ஸ்டாக் எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு சில டைமில் வந்து எனக்கு வந்து பஞ்சுவலாக நான் எப்போவுமே இருப்பேன், என்ன நடந்தாலும் நான் டான் கரெக்டாக இல்லை எது பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிவிடுவேன்
அது என்கிட்ட ஒரு நல்ல விஷயம், நான் வந்து அலாமே வைக்காமல் காலைல சீக்கிரம் எழுஞ்சிப்பேன் அப்படின்றவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. லைக் அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல ஸ்ட்ரென்த், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து புறம் பேச மாட்டேன், எனக்கு ஏதாவது தப்புன்னு ஒன்று தெரிஞ்சுது அப்படின்னா நான் வந்து நான் தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சதுன்னா ஈகோ இல்லாமல் நான் வந்து சாரி கேட்பேன். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து ஸ்டாக் எடுக்கணும். ஸோ இது ஒரு காலம். ஸோ செகண்ட் காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேப்பபிலிட்டி என்ன அப்படின்றது தான். ஸோ கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பைக் ஓட்டுறது, ஆர் புக் படிக்கிறது, சாப்பிட்றது, நம்ம ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறது. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் நான் எழுதணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எழுதணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதுவும் நம்ம ஸ்ட்ரென்த்து தான். இந்த ஸ்டாக் விஷயத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினச்சிப்போம் பைக் எல்லோரும் தானே ஓட்டுறாங்க, இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ரொம்ப உண்மையாக சொல்லணுன்னா, உலகத்திலே 30% தான் பைக் ஓட்டுறாங்க. அப்போது அந்த 70 இல்லைல்ல, நீங்கள் அந்த 30 வந்துடுறீங்களே, அது உங்கள் கேப்பபிலிட்டி தான். புக்ஸ் எல்லாரும் படிச்சிட முடியாது கண்டிப்பாக, அண்டு பெயிண்டிங் எல்லாராலையும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயம் நம்மக்கிட்ட இருக்கும், அதை வந்து நம்ம வந்து ஸ்டாக் எடுத்துக்கலாம் ஓடுறது. ஏன்னா நம்ம கால் இல்லாதவங்களோட கம்பேர் பண்ணுறப்போ நம்ம அதை பண்ணுறோன்றப்போ அது நம்மளோட கேப்பபிலிட்டி தான். ஸோ உங்கள் கேப்பபிலிட்டியை வந்து ஸ்டாக் எடுங்க. ஸோ ஃபைனலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸை வந்து ஸ்டாக் எடுக்கிறது. அச்சீவ்மெண்ட்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம சின்ன வயசுலேருந்து வாங்கின சர்டிஃபிகேட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே அச்சீவ்மெண்ட் தான். நான் லைஃப்பில் நான் இது மாதிரி நான் என்றைக்குமே இருந்ததில்லை, ஆனால் நான் அன்றைக்கி அப்படி இருந்து நான் வந்து நல்ல பேர் வாங்கினேன் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஸ்டாக் எடுங்க. ரெண்டாவது வந்து இந்த மாதிரியும் நம்மளுக்கு நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரோட்டில் போயிட்டே இருந்தேன், ஒரு தாத்தா இருந்தார், அவங்களுக்கு வந்து நான் ஒரு டீ வாங்கி கொடுத்தேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம், இதை நம்ம லைஃப்பில் வந்து அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கணும், இதை வந்து நம்ம எழுதணும். ஸோ எஸ் இதுதான் இந்த 3 ஸ்டெப்ஸ் இந்த ஸ்டாக் டேக்கிங் ப்ராசஸில். ஸோ இதை பண்ணாலே கண்டிப்பாக நம்மளை வந்து நம்மளை நினச்சி நம்ம சந்தோஷப்படுவோம்ல, நம்ம இவ்வளோ இதெல்லாம் பண்ணோம்ல. ஸோ எஸ் நம்மக்கிட்ட அந்த கேப்பபிலிட்டி இருக்குது, நம்மளாலையும் வந்து நல்லவங்க அந்த வினயாலனையும் பேர் மாதிரி லைக் நம்ம மனசு வந்து அப்போ ஒத்துக்கும் சரி. அண்ட் வந்து இதை வந்து இதை ஸ்டாக் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதை திருப்பி நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோமா, இப்போ ப்ரெசென்டில் இதை வந்து நம்ம இதை பண்ணுறோமா, ஃப்யூச்சரில் பண்ணுறோமா, அப்ளை பண்ணுங்கள். இது ஏன்னா உங்கள்கிட்ட பழைய உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட சின்ன வயசு, என்னோடய சைல்ட்ஹுட்டில், லைக் என்னோடய டீன்ஸில் நான் கற்றுக்க வேண்டியது நான் நிறைய நல்லது அந்த டைமில் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து நான் இப்போ விட்டுருப்பேன், மேபி அதை வந்து நான் ஃபாலோ பண்ணணும். வந்து நம்மளை நினச்சே நம்ம வந்து நம்மக்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கலாம். ஸோ நம்ம ஏதோ நல்லதெல்லாம் பண்ணியிருப்போம், அதெல்லாம் ஸ்டாக் எடுத்து நம்மளே வந்து மீட்கிறது தான் இந்த ப்ராசஸ். ஸோ எஸ் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.